ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேங்க. பல்லாரி வெங்காயம் ரெண்டு பல்லாரி வெங்காயம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மூணு பழுத்த தக்காளி, புதினா ஒரு கையளவு எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாக நம்ம நான்வெஜ் செய்யும்போது எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால் நீங்கள் இஞ்சி பூண்டு கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு பல்லாரி வெங்காயம் நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் அரைச்சிக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை? பட்டை, சோம்பு அதாவது பெருஞ்சீரகம், கிராம்பு, நட்சத்திரப்பூ, அவ்வளோதாங்க. இவ்வளோ சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம எப்படி எவ்வளோ டேஸ்ட்டான பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்ன தேவை? சிக்கன் வேணும். அதாவது நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். 3 times நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி தரோவாக வாஷ் பண்ணி தண்ணி இல்லாத அளவுக்கு வடித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். குக்கர் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் அல்லது நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிக்க வச்சுருக்க பொருட்கள் எல்லாமே அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ தான் நான் தாளிக்க வச்சுருக்க பொருட்கள்லாம் சேர்த்துட்டேன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3 பழுத்த தக்காளி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து லேசாக பரட்டி விடுங்க. இப்போ தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் விழுது சேர்த்துக்கலாம். நல்லா மையை அரைச்சிக்கோங்க. லேசாக தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சிக்கோங்க. அதை இப்போ நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1/4 teaspoon மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான்வெஜ்ஜுங்கிறதுனால நீச்சி ஸ்மெல் அடிக்காது. அடுத்து நம்ம புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா தொக்கு மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ எல்லாம் வதக்கியாச்சு. இதோட இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. அடுத்து நம்ம இதில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1/4 பொடி போட்டுட்டேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கடையிலே நமக்கு பிரியாணி மசாலா கிடைக்கும். நான் இன்னைக்கு ஆச்சி பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா பரட்டி விடுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுருங்க. நல்லா கறி வெந்துடும். மசாலாவோடு ஒன்று சேர்ந்துடும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 kg சிக்கனுக்கு 1/2 kg ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 500 கிராம் சிக்கனுக்கு 500 கிராம் அரிசி நல்லா களைஞ்சி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. மசாலா, சிக்கன், அரிசி எல்லாமே ஒன்று சேரணும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி விசில் போட்டுடலாம். நல்லா பரட்டி விட்டுட்டேன்.
இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த கிளாஸில் அளக்குறீங்களோ அதே கிளாஸில் 1:2 ரேஷியோவில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் தண்ணி. இப்போ நான் 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் அப்படின்னா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க, நம்ம அரிசி சேர்த்துருக்கனால சில டைம் உப்பு காரெல்லாம் பத்தாமல் போகலாம், அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு விசில் போட்டுருங்க. ஒரு 3 விசில் விட்டதும் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி சூப்பரான சுவையான பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. பார்த்தாலே உங்களுக்கே சாப்பிடணும் போல தோணுதுல்ல? அப்போ மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பேச்சுலர்ஸ் முக்கியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். 20 மினிட்ஸில் இந்த பிரியாணி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனோடு உங்களுக்கு வரும். மேலும் நெக்ஸ்ட் வீடியோவில் புது டாப்பிக்கோடு சந்திக்கலாம், புது டிஷ்ஷோட புது வெரைட்டியோடு சந்திக்கலாம். பாய்.